الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين على ما تشار لالنم نذرت بيرن بدن ما هي الله رونكي أنيت بغل من ده تماك مكة روجا مدينة راجا نمويرن مينا نكمل نعيهم صلى الله عليه وسلم أورجل ميدم அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும் குறிப்பாக தாபிஈன்கள் தபஈ தாபிஈன்கள் உலமாக்கள் சுஹதாக்கள் வலிமார்கள் இறைநேசர்கள் குறிப்பாக அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக இருக்கக்கூடிய நம்மின் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றா கிருபை என்றென்றும் கொண்டு நிலவட்டுமாக ஆமீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடத்திற்கு தாவத்தினுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், உஹதே உங்களுடைய பல் உடைக்கப்பட்டதல்லவா, உங்களுடைய பல் உடைக்கப்பட்டு நீங்கள் சஞ்சலத்திற்குள்ளானீர்கள் அல்லவா, இதைவிட ஒரு கஷ்டமான தருணம் உங்களுக்கு ஏற்பட்டதா என்று கேட்டார்கள். ஆம், யௌம அகபா, அகபாவுடைய நாள் இருக்கிறது, அந்த நாள் மிகவும் கடினமான நாள், இந்த பத்து நாள் எனக்கு கடினமாக இருந்தது, தாயிஃபில் எனக்கு ஏற்பட்ட அந்த சம்பவங்கள் இருக்கிறது, அந்த பத்து நாட்கள் இருக்கிறது எனக்கு மிகவும் கடினமான நாள், அந்த நாட்களை விட, அந்த உகதனுடைய நாட்களை விட இந்த பத்து நாட்கள் மிகவும் கடினமாக இருந்தது என்று சொன்னார்கள். காரணம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜைது ரலியல்லாஹு அவர்கள் ஜைது பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அவர்களும் புறப்பட்டு வருகிறார்கள். எப்படி வருகிறார்கள்? நடந்தே வருகிறார்கள், தாயிஃபை நோக்கி நடந்து வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய தாயிஃபுடைய மக்களிடத்தில் தாவத் கொடுக்கிறார்கள். அதிலே உமைர் இப்னு அம்ர், அம்ர இப்னு உமைர் என்று சொல்லக்கூடிய ஒரு, அதாவது தாயிஃபினுடைய தலைவர் இருக்கிறார், அவர்களுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய அப்துல் யாலில், யாருங்க அப்துல் யாலில், அதே போன்று மஸ்ஊத், அதுக்கடுத்து ஹபீப் என்ற இந்த மூன்று நபர்கள் இருக்கிறார்கள். இந்த மூன்று நபர்களிடத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் தாவத் கொடுக்கிறாங்க. அது ஒருத்தர் சொல்றாரு, நீ மட்டும் உண்மை தூதுவராக இருந்தால் காபத்துல்லாவுடைய திரையை கிழிச்சிருவேன். என்ன சொல்றாரு? காபத்துல்லாவுடைய திரையை கிழிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவர் சொல்றாரு. ரெண்டாவது நபர் சொல்றாரு, உன்னை, அதாவது உன்னை தவிர வேற யாருமே, அதாவது தூதுவராக அனுப்புவதற்கு ஆள் இல்லையா, உன்னை தவிர வேற யாருமே இல்லையா, உன்ன போய் தூதுவராக அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் சொல்றாரு. இன்னொருத்தவர் சொல்றாரு, நான் வாய்மொழி அமர்ந்து கொள்கிறேன், அமைதியான முறையில் இருந்துகிறேன், ஏன்னா நீங்க உண்மை தூதுவராக இருந்தால் அதை மறுத்ததற்குண்டான குற்றம் எனக்கு கிடைத்துவிடும், அல்லது நீங்கள் பொய்யுரைப்பவர்களாக இருந்தால் உங்களிடத்தில் பேசுவதற்கு எனக்கு தகுதி கிடையாதுன்னு மூணு பேரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோஸ்டெட் பண்ணிடுறாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற நபர்களுக்கு எல்லாம் தாவத்து கொடுக்கும் போது இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இவங்களை சும்மா விடக்கூடாது, இவங்க தாவத்து கொடுக்குறாங்க. வேற ஒரு நம்மளுடைய லாத்து உசாணி இது வரைக்கும் நம்ம வளர்ந்து வணங்கிட்டு இருந்தோம், சிலைகளை வணங்கிட்டு இருந்தோம், இந்த மக்கள் என்ன பண்றாங்க, புதுசா அல்லான்னு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி மார்க்கத்தை நம்ம இடத்துல திணிக்க பாக்குறாங்கன்னு சொல்லி அந்த மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, வரிசையா நின்றுட்டாங்க. எப்படிங்க வரிசை? ஆண்களும் பெண்களும் வரிசையாக நின்று கொண்டு கல்லை எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அடிக்கிறாங்க. என்னங்க கல் எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அடிக்கிறாங்க? சின்ன சின்ன பிள்ளைகளை எல்லாம் ஏறி விட்டு, குட்டி குட்டி பிள்ளைகளை எல்லாம் ஏறி விட்டு அடிங்கன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பைத்தியக்காரன் சூனியக்காரன் சொல்லி கல்லை வச்சு அடிங்கன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கல் அடிக்கிறாங்க. அந்த கல் அடிக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியிலிருந்து ரத்தம் வழிகிறது. அப்போது யாரு? ஸைது ரலியல்லாஹு அவங்க என்ன பண்றாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையை பிடிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையை பிடிக்கிறாங்க, ஏன்னா தலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிபடுது. அப்படி தலையை பிடிச்சு அவங்கள பாதுகாக்கும் போது ஜெயிலர்கள் அவங்களுடைய தலையில் அடிபடுது, அவங்களை அடிபட்டு அவங்களுடைய மண்டையில இருந்து என்னது ரத்தம் வழிந்தோடுது. அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாத்துக்கிட்டே போறாங்க. கிட்டத்தட்ட மூணு மைல் தூரம், எத்தனை மைல் தூரம்ங்க, மூணு மைல் தூரத்துக்கு அழைச்சிட்டு போய் அடிபடுறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜெயித் ரலியல்லாஹு அவர்களும். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு ஒரு இடத்துக்கு வர்றாங்க, அதாவது உத்தபா ஷைபாவுக்கு சொந்தமான, அதாவது ஒரு தோட்டம் வருது, திராட்சை தோட்டம், அந்த திராட்சை தோட்டத்துக்கு வர்றாங்க. அந்த திராட்சை தோட்டத்துல போய் அமர்றாங்க. அமர்ந்தா அவங்கள பார்த்துட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதுவா, யா அல்லாஹ், என்னை இப்படி கஷ்டத்திற்குள்ளாக்கிட்டியே, அநியாய காரணத்துல என்ன ஒப்படைச்சிட்டியே, எனக்கு பலகீனமாகிடுச்சே, எனக்கு எந்த விதமான கல்வியும் இல்லையே, எனக்கு தந்திரமும் தெரியலையே, இந்த மக்களிடத்துல தாவத்து கொடுக்கறனே, நீ இதை விரும்பினா, என் மீது கோபப்பட்டு இதை விரும்பினால் நான் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சொல்லி பரிதாபத்திற்குரிய விஷயங்களை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனைப்படுத்துறாங்க, வெளிப்படுத்துறாங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கே இறக்கம் வந்துருது. யாருக்கு? உத்துபாவுக்கும் ஷைபாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த இறக்கம் வெளிப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு திராட்சை பழத்தை கொடுக்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு திராட்சை பழத்தை யார்கிட்ட கொடுக்க சொல்றாங்க? அத்தாஸ்னு ஒருத்தவங்க. யாருங்க அத்தாஸ்னு? ஒரு அடிமைட்ட, கிறிஸ்தவ அடிமைட்ட அத்தாஸ்ல கொடுத்து அனுப்பும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல போய் கொடுக்குறாங்க. அப்ப நலம் விசாரிக்கிறாங்க, நான் யாரை
சார்ந்தவர், அதாவது யூனுஸ் நபியினுடைய ஊரை சார்ந்தவர் சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை பேசும்போது என்ன பண்றாங்க, பெருமானாரோடு ஒட்டிக்கிறாங்க, அவங்களுடைய கையை பிடிச்சு அவங்களோட என்ன நீங்க நல்ல மனிதரா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய கையை பிடித்து முத்தமிடுறாங்க. யாருங்க முத்தமிடுறா, அத்தாசுங்கிற அடிமையை முத்தமிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திராட்சை கொலையை கொடுத்தது யாருங்க, அத்தாசுங்கிற ஒரு அடிமையைதான் திராட்சை கொலையை கொடுக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடினமான காலகட்டத்தை இந்த தாயிப்பில் தான் பெற்றார்கள். அதனால் தான் இந்த தாயிப்புடைய மக்கள் வேதனைப்படுவாங்க. என்னன்னா முன்னோர்கள் அடிச்சுட்டு போயிட்டாங்க, என்னுடைய முன்னோர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அடிச்சுட்டாங்க, வேதனைப்படுத்திட்டாங்க, எங்களுடைய முன்னோர்கள் இப்படி தவறு செஞ்சுட்டாங்கன்னு இன்னை வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அழுதுகிட்டு இருக்காங்க, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், கண்ணீர் வடிப்பாங்க. அதான் எங்களுடைய முன்னோர்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டாங்களே, எங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி வேதனைப்படுவாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தாயிப்புடைய தருணத்தில் தான் அந்த வேதனையை அனுப்பினா வேதனையை வந்து அனுபவிச்சாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விரைவாக இறங்கி வந்த இரண்டு தருணங்கள் என்னென்ன தருணம் அப்படின்னு சொன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கேட்கப்பட்டுச்சு, பூமிக்கு நீங்க வந்து விரைவாக வந்த தருணம் எப்ப, ரெண்டு டைம்ல வந்த. எந்த டைம்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்துல போடும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விரைவாக வந்தார்கள், பூமிக்கு வந்தாங்க. ரெண்டாவது எப்ப அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடிக்கப்படும் போது அவங்களுடைய ரத்தம் இந்த பூமியிலே விழக்கூடாது, அதை நீங்கள் தாங்கி பிடித்து அவங்களுடைய உடம்பிலே தேய்த்து விடுங்கள் என்பதற்காக நான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ரத்தம் இந்த பூமியில விழப்பட்டுச்சுன்னு சொன்னா, விழுந்திருந்ததுன்னு சொன்னா, எல்லாரும் அடிக்கப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம தாயிப்புல நிக்க முடியாது, எந்த இஸ்லாமியர்கள் யாரும் நிக்க முடியாது. அல்லாஹு தஆலா நபிமார்களுடைய ரத்தம் இந்த பூமியில பட்டுச்சுன்னா அந்த பூமி அழிக்கப்பட உடனே போய் பிடிங்கன்னு சொல்லி ஜிப்ரீல் அவங்களுக்கு கட்டளை வந்துச்சு. அங்கிருந்து அதாவது அரிசி கிட்ட இருக்கக்கூடிய அரிசி எல்லாம் எத்தனையோ மைல் தூரம், மில்லியன் கணக்கான பில்லியன் கணக்கான மைல் தூரத்தை எல்லாம் தாண்டி யார் வந்தாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அப்ப அதற்குண்டான அந்த காலகட்டத்துல அந்த தாயிப்புடைய பயணத்தின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடைசியாக இறுதியாக எங்க போறாங்க, கர்ண மனாசில். இப்ப நம்ம போக போறோம் இல்லைங்க, கர்ண மனாசில் என்ற ஒரு இடத்திற்கு போகும்போது தான் அல்லாஹு தஆலா யார் அனுப்புறான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை இங்க அனுப்பிட்டான், அனுப்பி அவங்களுடைய ரத்தத்தை தொடக்கி வச்சுட்டான். ஆனா வேதனைக்குண்டான விஷயத்திற்குரிய வார்த்தைகளை எங்க சொல்லப்படுதுன்னா, கர்ண மனாசில்ங்கிற இடத்துல நம்ம இப்ப போக போறோம் இல்ல, அந்த கர்ண மனாசில்ல அல்லாஹு தஆலா ஜபல் ஜபல் என்று சொல்லக்கூடிய மலக்குகள், அதாவது மலைகளுக்கு ஒரு மலக்கு இருப்பாங்க, அந்த மலக்கிட்ட சொல்லி அல்லாஹு தஆலா இதை என்ன பண்ணுங்க, ரெண்டு மலைகளுக்கு நடுவுல உங்களுடைய சமுதாயத்தை இந்த தாயிப்புடைய மக்களை அப்படியே நெருக்கிறட்டுமான அல்லாஹ் கேட்க சொன்னா உங்களுக்கு விருப்பமானு கேட்டாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல இந்த மக்களை அழிக்காதீங்க, என்ன துன்புறுத்துறாங்க, மூணு மைல் தூரத்துல, 3 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரத்துல கல்லால் அடிக்கப்பட்டு சொல்லால் அடிக்கப்பட்டு வேதனைப்பட்ட அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுக்கு பின்னால் உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள், விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருந்தன்மை அடைஞ்சுக்கிட்டாங்க. அவங்க மட்டும் அன்னைக்கு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா, அத்தனை மக்களும் என்ன பண்ணிருப்பாங்க, அழிக்கப்பட்டிருப்பாங்க, வேதனை செய்ய சாதாரணப்பட்டவர்கள் அல்ல, அப்பாஸ் ரலியல்லாஹு அவருடைய மகனார் இப்னு அப்பாஸ் என்று சொல்வார்கள். இவர்களுடைய வரலாறு என்னவென்று சொன்னால், இவர்கள் பல விதமான கல்வி ஞானத்தை கற்றவர்களாக சுமார் சரியாக 9 வயதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில் வந்து உட்கார்ந்தாங்க. எத்தனை வயசுலங்க, 9 வயசுல வந்து உட்கார்ந்தாங்க, குர்ஆன் மனனம் செஞ்சாங்க, ஷரியத்தினுடைய சட்டதிட்டங்கள்லாம் இவங்கள்ட்ட கேட்காம யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, முடிவெடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து இவங்க வந்து குர்ஆனை தஃப்ஸீர் செய்யக்கூடியவர்கள் இவர்களை விட வேற யாருமே கிடையாது. குர்ஆனை அழகிய முறையில தஃப்ஸீர் செய்யக்கூடியவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான். ஆனா அப்படிப்பட்ட இப்னு அப்பாஸ் அவர்கள் அடக்கமாக இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு தான் நாம் வருகை தந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்காக சலாமை எத்தி வைப்போம், அதே போன்று துஆவையும் ஆதரவைப்போம். சொல்லுங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்ல தியாரி மினல் முஸ்லிமீன வல் முஃமினீன் வஇன்னா இன்ஷா அல்லாஹு லலாஹிகூன் வஸ்அலுல்லாஹ லனா ولكم العافية. السلام عليكم يا أهل القبور.